வாங்க 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 தம்பி தங்கி மாதிரி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். தேர்வெல்லாம் எழுதியாச்சு, நல்ல மார்க் எடுக்க போகிறீங்க. இந்த நம்பிக்கையோடு நாம் தலைகளை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். தேர்வு எழுதியிருக்கின்ற உடைய பிள்ளைகள், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க, அப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத காத்திருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணுங்கள். இந்த நாளிலையும் கூட உங்களுடைய பிள்ளைகள் கேட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு தாங்க. அப்பா எங்களுடைய நாவிலே உங்களுடைய விரலை வைங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்க பரம்புதாவே, ஆமேன். தம்பி தங்கை மாதிரி நீங்கள் தேர்வை சிலர் எழுதிட்டுருப்பீங்க, சிலர் எழுதி நீங்கள் ரிசல்ட்டுக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டுருப்பீங்க. உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளை பார்க்கும் பொழுதே எங்களுக்கே கொஞ்சம் என்ன செய்யுதுன்னா நிறைய கற்றுக்கொள்கிறோம். அதே போல் நிறைய காரியங்கள் அது எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? நான் முதலாவதாக, வாலிப பெண்கள் ஒழுக்கமாகத்தான் ட்ரெஸ் போடணுமா, ஆண்களுடைய உடையை பெண்கள் அணியலாமா, மனசு தானே முக்கியம் அப்படின்னு கேட்காங்க. இந்த கேள்வி ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி, அடிப்படையான கேள்வியாக இருக்கிறது. வாலிப பெண்கள் அவங்க ஒழுக்கமாக தான் ட்ரெஸ் போடணுமா? ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பிறருக்கு இடரல் உண்டாக்காமல் போடுற எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது சரி தான். பிறருக்கு முன்பதாக நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, அது தவறான காரியத்திற்குள்ளே நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. பிறர் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய பரிசுத்தம் தெரியணும். பிறர் இடத்துல நாம் பேசும் பொழுது நம்முடைய பரிசுத்தம் என்ன செய்யணும்னா தெரியணும். பிறரோடு நாம் நடந்து கொள்ளும் விதத்தில் அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய நடை உடை பாவனை தான் என்ன செய்யுதுன்னா கிறிஸ்துவை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிறது. இந்த வாலிப பெண்கள் ஒழுக்கமாக தான் உடையை அணிய வேண்டுமா என்றால், ஆண்களாக இருந்தாலும் சரி, வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் நல்ல ட்ரெஸ்ஸை, ஒரு டீசெண்டான ஒரு பொருத்தமான உடையை அணிவது அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ ஆண்களுடைய ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்களுடைய உடைய பெண்கள் போடலாமா, பெண்களுடைய உடைய ஆண்கள் போடலாமா அப்படின்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் ஒருவேளை முன்னொரு காலத்தில் அதை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் அன்றைக்கு வந்து பெண்களுக்குன்னு சொல்லி நிறைய உரிமைகள் தடுக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த காலங்களில் பெண்கள் வெளியில் வந்து பேச முடியாது. பெண்கள் அதே போல் ஜெபிக்கும் பொழுது முக்காடெலாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலங்களில் சில பெண்கள் முடிய விரிச்சு போடுறவங்களாக, அல்லது அவர்களுடைய ஒவ்வொரு அந்த கெஸ்டர்ஸ் அவங்களுடைய நடக்கைகள் வந்து அந்த காலங்களில் நிறைய சமுதாயத்தில் வித்தியாசமான காரியங்களாக இருந்தது. ஆண்களுமே அவங்க வந்து பெண்களை பார்த்து ஆலயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சிந்தனை சிதறக்கூடாதுங்கிறதுக்காக அது போடுறதுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் கூட நம்ம பார்த்தோம்னா, தேவாலயத்திற்கு போகும் பொழுது, மற்ற இடங்களுக்கு நம்ம போகும் பொழுது நம்முடைய கெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லி ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. சிலர் சொல்லலாம், ஆலயத்துக்கு வரப்ப மட்டும் நான் ஃபுல்லாக கவுன் போட்டுக்கிட்டுறேன், ஆலயத்துக்கு வரப்ப மட்டும் நான் தலையை மூடிக்கிட்டுறேன், ஆனால் வெளியில் தானே நான் அப்படி இருக்கிறேன், அப்போ அது தப்பு இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்களே அந்த ஆலயம். அப்போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆலயத்திலிருந்து எப்பொழுதுமே நன்மை வரும், ஆலயத்திலிருந்து எப்பொழுதுமே பரிசுத்தம் வரும். அதே போல் நம்ம போகின்ற இடங்களில் எந்த உடை அணிகிறோம் என்பது வேறு. இன்றைக்கி ஒருவேளை ஆண்களுடைய உடையை பெண்கள் அணிய வேண்டுமா என்றால், இன்றைக்கு எல்லாத்துலேயுமே சமுதாயத்திலையாக இருக்கட்டும், எல்லா காரியங்களும் பெண்கள் உயர்ந்து வராங்க. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக போடுற உடை தவறல்ல, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அது கம்ஃபர்ட், அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது, தவறல்ல. ஆனால் அந்த உடை பிறருக்கு இடரில் என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. அவங்க இந்த உடையை போடுறாங்க என்பது பிரச்சனை அல்ல, ஆனால் அந்த உடையை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பிறரை தவறான நோக்கத்தோடு பார்க்க வைப்பதற்கோ, அல்லது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாலிப பிராயத்தில் உள்ள சரீரத்தில் உள்ள வளர்ச்சிகள் ஒரு ஆசீர்வாதமானது, ஆசீர்வாதமானது, அதை எப்பொழுதுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக வைப்போம், வைக்கணும். சில பெண்கள் வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் எப்படி ட்ரெஸ் போட்டால் என்ன, அவன் என்ன பார்க்காம அங்கே பார்த்து போக வேண்டியதானே அப்படி, அவன் எதுக்கு என்ன பார்க்கணும், ஒரு பையன் அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, நான் எந்த ட்ரெஸ் போட்டால் என்ன அப்படின்னு கூட கேட்குறாங்க. இது சரியான பதிலாக இருக்காது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்களாக இருந்தாலும் சரி,
சில ரொம்ப டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு அது முன்னால் நிற்கும் பொழுது கொஞ்சம் பார்ப்பதற்கு சரியாக இருப்பதில்லை. அதே போல் சில வாலிப பெண்கள் ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போட்டு அல்லது ஷால் போடாமல், சில உடைகள் ஷால் போடாட்டாலுமே அது சரியாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, சில நம்ம உடம்புல அவயங்களை ஆண்டவர் ஒரு பிளெஸ்ஸிங்காக தந்திருக்காரு, கிஃப்ட் ஆஃப் காடு தான். ஆனால் அது வந்து நம்ம பொதிஞ்சு வச்சுருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வைரத்தையோ ஒரு விலை உயர்ந்த ரத்தின கற்களையோ நம்ம தெருவிலே போட்டு விடுவதில்லை அல்லது வீட்டில் அது பாட்டுக்கு போட்டு அது யார் பார்த்தான்னு, அது அது பாட்டுக்கு தான் இருக்குது, அது வைரம் தானே அப்படின்னு சொல்கிறதில்லை. அதை மட்டும் தூக்கி நல்ல ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி அதை பீரோப்பில் கொண்டு போய் லாக்கரில் வச்சு பூட்டுறோமே, ஏன் பூட்டுறோம்? அது வந்து வெளியேற பெற்றது. ஸோ அது வந்து அப்படி தான் இருக்கணும். அது வந்து நம்மளும் நம்ம சுற்றி இருக்கவங்க யார் பார்க்கணுமோ அவங்ககிட்ட தான் நம்ம காமிப்போம். நம்ம போகிறவங்க வரவங்கலாம் நாங்கள் வைரம் இது வச்சுருக்கேன், நான் ரத்தனம் வச்சுருக்கேன், பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறதில்ல. அவன் பார்க்காம போனான்னு தெருவில் நம்ம போடுறதில்ல. நம்ம என்ன செய்வோன்னா, அது பீரோவில் வைக்கிறோம், அது ரொம்ப பாதுகாக்கிறோம். அதே போல் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கின்ற சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் அது வந்து பாதுகாக்க வேண்டியது. அப்போ அதை வந்து பொதிஞ்சிருக்கணும். யாருக்கு காண்பிக்க வேண்டுமோ, மணவாளனுக்கு தான் மணவாட்டி என்ன செய்யணும், அதை காண்பிக்கணும். அதே போல் மணவாட்டி மணவாளனுக்கு என்ன செய்யணும், அதில் உண்மையாக இருக்கணும். ஸோ அது பாதுகாப்பது அவசியம். ஒருவேளை இந்த உடையை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஆண்டவர் வந்து உடை சரியான விதத்தில் ஒழுக்கமான பிறகு இடர்ல உண்டாக்காம இருப்பது சரி. சிலர் சொல்லுவாங்க, அது இப்படி அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க, இவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்கன்னு, அது எனக்கு தெரியல. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா, பிறருக்கு இடர்ல என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் வேத வசனத்தின்படி உங்கள் உடை பிறருக்கு இடரலாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த கேள்விக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். வாலிப தம்பி தங்கி மாதிரி இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு ஆமை இருந்துச்சான். இந்த ஆமை வந்து எப்பொழுதுமே சுதந்திரத்துக்காக அல்லது தன்னை வந்து ரொம்ப மேட்டுமையாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். தனக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசை கூட அது ரொம்ப என்ன செய்யும்னா, அது ஏளனமாக நினைக்கும். அது என்ன நினச்சிச்சுன்னா, ஆண்டவர் எனக்கு மட்டும் எதுக்கு இந்த ஆமை ஓட்ட தந்திருக்காரு, இதை நான் தூக்கிட்டு சுமக்க வேண்டியிருக்கு, இந்த மாடு இருக்குது அது இருக்குது மீன் இருக்குது அது பாட்டுக்கு போகுது, எனக்கு மட்டும் இந்த ஓட்டை வச்சு மேலே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு நாள் அந்த ஓட்டை கழட்டி போட்டுட்டு இந்த ஆண்டவர் கொடுத்து இந்த ஓட்டெல்லாம் நினைச்ச மாட்டேன், வைக்க மாட்டேன், சுமக்க மாட்டேன் அப்படின்னு அது என்ன செஞ்சிச்சானா, நடந்து போயிட்டு இருந்துச்சான். அது நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு காட்டெருமை வந்துச்சான். இந்த காட்டெருமை வந்து அது என்ன செஞ்சிட்டு இருந்துச்சான் அப்படின்னா, அங்கே இருக்கின்ற இடத்துல அது பாட்டுக்கு அங்கங்கே அழைஞ்சிக்கிட்டு புல்ல மேஞ்சிட்டு இருந்துச்சான். அது அப்படி நடக்கப்போ என்ன செஞ்சிச்சான்னா, இந்த ஆமையை மாதிரியே நிறைய ஆமைகள் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆமையும் வாங்க நீங்களாம் பைத்தியக்காரங்க, நீங்களாம் ஓட்டை மேலே வச்சிருக்கிறீங்க, என் மேலே பாரு ஓடில்ல, நான் என் மேலே எவ்வளோ பண்ணுறேன், ஃப்ரீயாக இருக்கேன், ஐ எம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். ஆனால் அப்போ பார்த்து என்ன செஞ்சிச்சான்னா, இந்த காட்டெருமை ஓடி வந்துச்சான். ஓடி வரப்போ மற்ற ஆமைகள் மேலே மிதிச்சிச்சான். மிதிச்சப்போ அந்த ஓடு மேலே இருந்ததுனால அதுக்கு ஒன்றும் செய்யலை, அந்த சேதம் எல்லாம் பாதுகாத்துட்டான். இந்த ஆமை ஓட்டை கழட்டி வச்சுட்டு வந்துச்சா, இது மேலே வச்ச உடனே அது சதக்குன்னு என்ன செஞ்சிச்சான், மேலே பட்டு அது செதைஞ்சு போயிட்டான் செத்தே போச்சு. ஆனால் மற்ற ஆமைகள் மேலே கால் பட்டாலும் காட்டெருமை பெருசு தான், ரொம்ப வலு உள்ளது தான், அவ்வளோ வலு உள்ளது மிதிச்சும் இந்த ஆமை பாதுகாக்கப்பட்டுச்சான். இதே போல தான் நமக்கும் கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னா, சில இதை மூடுறதுக்கு என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. இல்லை நான் தரப்பேன் அப்படின்னா, ஃப்ரீ நான் ரொம்ப ஃப்ரீ அப்படின்னோன்னா, சிதைஞ்சு போகிறதுக்கு, இந்த ஆமை மாதிரி சிதைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் சிதைஞ்சு போகாமல் நம்ம பாதுகாக்கப்படணும்னா, இந்த மற்ற ஆமைகள் கொடுத்துட்டு ஓடு எப்படி அந்த ஆமைக்கு பாதுகாப்பாக இருந்துச்சோ, அதே போல் கடவுள் நமக்கு தருகின்ற உடை, கடவுள் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த கேள்விக்கு போகுமா? ஓகே, அடுத்து இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வி தான். கேர்ள்ஸோ பாய்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாமா? அவங்க கேர்ள்ஸ் அல்லது பாய்ஸ் பேசலாமா? வாட்ஸ் த லிமிட்? கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா? பெரும்பாலும் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது இதை வாலிப தம்பி தங்கிமார் இதை கேட்பது உண்டு. கேர்ள்ஸ்கிட்ட பேசுறது பாய்ஸ்கிட்ட பேசுறது தப்பு என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. சிறு வயதில் பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாண்டுருப்போம், தொட்டு பிடிச்சிலாம் விளையாண்டுருப்போம். ஆனால் அந்த வாலிப பிராயம் அல்லது இந்த டீனேஜ் வரப்போ பிறர் நம்மை தொட்டு பேசுவதற்கு அனுமதிப்பது அது சரியாக இருக்காது. ஏனென்றால் எல்லாரும் ஒரே எண்ணத்தோடு தொடுவதில்லை. அதனால் வாலிப பிராயத்தில் நம்முடைய நடையிலேருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லியும் பைபிள் நினைச்சது வசனம் இருக்குது. அதனால் அந்த குறிப்பிட்ட அந்த டீனேஜ் வருகின்ற பருவத்தில் நம் பிள்ளைகளுக்கு பக்குவமாய் பெற்றோரும் சொல்லிக் கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை தகப்பன் தாயை போல எல்லாரும் தொடுவதில்லை,
அப்போ மற்றவங்க இது பண்ணுறப்போ அதே போல் வாலிப தம்பி தங்கைமாரும் மற்ற வாலிப தங்கைமாரை தொட்டு பேசுவது அது சரியானதாக இருக்காது. ஏனென்றால் அது சரீரத்தில் சில கிளர்ச்சிகளை கூட ஊட்டலாம். எனவே அதற்கு இடம் கூடாதபடிக்கு சரீரத்தில் நம் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு அந்த டீனேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து தொட்டு பேசுவது என்பது தவறு. ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறது தப்பா சரியான்னு கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் வைப்பது தப்பா சரியானா இன்னைக்கு கோயட் ஸ்கூல்ஸ் இருக்குது, கோயட் காலேஜஸ் இருக்குது. இப்போ அதில் வந்து மாணவியர் மாணவர்கள் பேசுவது தவறு என்று சொல்லப்படுவதில்லை. ஆனால் பைபிள்லேயுமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதாவது காலேஜில் ஸ்கூலில் இல்லைலாம் நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கு குரூப் டிஸ்கஷன்ஸ் நடக்கு. அதே போல் ஒரே காலேஜில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளாக பேசிக்கொள்வதெல்லாம் தவறு என்று நாம் சொல்ல முடியாது. வாலிப தம்பி தங்கை மாதிரி நீங்கள் வந்து எதிர்பாலினர் இடத்திலே பேசுவதிலே நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா சிலர் சிலரை வர்ணிப்பது, அதே போல் பிள்ளைங்களை பற்றி நீ ரொம்ப அழகாக இருக்க அல்லது உன்ட்டே பேசிகிட்டு இருக்கதே ரொம்ப என்று சொல்லி ரொம்ப நல்லா இருக்குது என்றெல்லாம் சொல்லி சொல்கிறவர்கள் உண்டு. இதே போல் வர்ணிப்பது தவறு. என்ன அதில் வந்து நீங்கள் வந்து வழி விலகி போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது. நல்லதை பேசுங்க, நன்மையானதில் நாடுங்க, உங்கள் பரிசுத்தத்தை விற்று போடாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் பரிசுத்தத்தை விட்டு போடாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாமா, பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்பதே அதற்கு ஒரு எல்லை உண்டு. எதற்கும் ஒரு எல்லை உண்டு. ஒரு ஆண் இடத்துல பேசுவதற்கோ பெண் இடத்துல பேசுவதற்கோ எல்லாத்துக்கும் எல்லை இருக்குது. பாவம் இல்லாமல் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. சிலர் வந்து ரொம்ப அரட்டை அடிக்கிறவங்க பேரில் ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் பண்ணுவது அல்லது இது பண்ணுறது அல்லது அது வந்து அந்த வார்த்தைகள் மிகுதியாக போகும் பொழுது அங்கே பாவம் வந்து விடுகிறது. அல்லது செல்லோட ரொம்ப நேரத்தை செலவிட்டு அவங்கள் நோக்கத்தை பெற்றோர் அனுப்பின நோக்கத்தையும் மறந்து போகிறவங்க இருக்காங்க. உங்களை படிக்கிறதுக்குன்னு அனுப்பியிருக்கிற இடத்துல அரட்டை அடித்து அல்லது வேறு ஏதோ ஒரு இதில் நீங்கள் விழுந்து அந்த இதை நீங்கள் இழந்துடக்கூடாது. எனவே வாலிப தம்பி தங்கை மாதிரி இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பார்வையில், உங்கள் பேச்சில், உங்கள் செய்கையில் வாலிப பிராயத்தை ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் இந்த வாலிப பிராயத்தில் எதற்காகவும் உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்துடாதீங்க. வாலிப தம்பிகிட்ட பேசலாமா, வாலிப பிள்ளைங்கிட்ட பேசலாமா, பேசுவது தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் பேசுவது அளவோடு இருக்கணும். பேசுகின்ற காரியங்கள் எதற்குமே ஒரு எல்லை கோடு உண்டு. ஒருவேளை சிம்சோனை நம்ம பார்க்குறோம், அவர் தெளிவாட்ட பேசினார், ஆனால் என்ன அப்படின்னா எல்லைக்கு மீறி போனார், பாவத்தில் விழுந்துட்டார். அவர் கடைசி வரைக்கும் நினைச்சார் நம்ம எப்படியும் தப்பிச்சிடலாம் தப்பிச்சிடலாம். நீங்களும் கூட ஒரு சிலர் அப்படி நினைப்பாங்க, அது இப்போ இந்த வாலிப பிராயம் தானே அதுக்கப்புறம் தப்பிச்சிக்கலாம். ஆனால் அதில் மாட்டிக்கிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள், அவர் வந்து சமாரிய ஸ்திரியோடு அவர் பேசுகிறார். அவர் வந்து எல்லை கூட வச்சுருக்கிறார். சமாரிய ஸ்திரியிட்ட பேசும்பொழுது யூதர்கள் சமாரியரோடு அவங்க கலந்து கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க பேசுகிறாங்க. அந்த பேசுகிறதுல அந்த டயலாக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மையானதே தான் இருக்கும். ஒருவேளை அந்த பெண்ணை குறித்து சில காரியங்கள் அவர் சுட்டி காண்பிப்பார். ஆனால் எதுலேயுமே அவர் வந்து அந்த எல்லை வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த பெண் போய் ஓடி போய் சொல்லுவாங்க, மேஷியா வந்துட்டார், வந்து பாருங்க மேஷியா, அவர் தான் மேஷியா, கிறிஸ்து இந்த மேஷியாவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யணாங்கன்னா சொன்னாங்க. உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்களே, நீங்கள் பேசுகிற பேச்சு மற்றவங்கள்ட்ட போய் அவங்க சொல்லணும், உண்மையிலே ஒரு நல்ல கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவன் என்று சொல்லுவார்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய பேச்சை பார்த்து அந்த சமாரிய ஸ்திரீ போய் சொன்னாங்க. ஆனால் சிம்சோனுடைய பேச்சு அங்கே பாவத்திற்குள்ளே என்ன செஞ்சிச்சு, விழ வைத்தது. இன்றைக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பேச்சு நம்முடைய நடக்க எல்லாம் நிச்சயம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அடுத்த கேள்வி, தினமும் நம்ம அதற்காக ஜெபிக்க வேண்டியது வாலிப பிராயத்தில் மிகவும் முக்கியம். தினமும் நம்ம சந்திக்கும் நபர்கள், எவ்ரி பர்சன் இஸ் எ டீச்சர், ஏதோ ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எவ்ரி ஈவெண்ட் இஸ் யூனிக், உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவமும் இட் மேட்டர்ஸ், அது ஏதோ ஒன்று கற்றுத்தருது. அதனால் நீங்கள் அதாவது டூ டோன்ட்ஸ், நீங்கள் வந்து பார்க்கின்ற சில நபர்களுடைய கேரக்டர் அதை செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்க்குற சில கேரக்டர் இல்லை இவங்களை மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கு. அப்போ உங்களை பார்க்குறவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா இவங்களை போல் நம்ம வாழணும், மாதிரியாக இருக்கு, ஒரு முன்மாதிரியாக. ஒரு மாதிரியாக இருந்துடக்கூடாது, அது வாழ்க்கையை சிதைச்சிரும். ஆனால் முன்மாதிரியாக இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஸோ யுவர் கேரக்டர் ஆல்சோ மேட்டர்ஸ். அடுத்த கேள்விக்கு போமா? அடுத்ததாக ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க, சினிமா பார்க்கறது சரியா தவறா? சினிமா பார்ப்பது சரியா தவறா தொடர்ந்து கேட்டிருக்காங்களே, சொல்லுங்க. அப்போ யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாமா? கிறிஸ்டியன் சினிமாஸ் கூட நம்ம பார்க்குறோம்,
ஈவன் இந்த ஜேடிகே டிவி கூட பார்க்கணும். ஜேடிகே டிவி கூட சொல்லியிருக்காங்க. சரி, சினிமா பார்க்கறது சரியா தவறா? முன்னால் ஒரு காலத்தில் நமக்கு வந்து சினிமா பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சின்ன பையனாக இருக்கப்போ சினிமாலாம் பார்த்ததில்ல, பார்க்க விட மாட்டாங்க, வீட்டில் டிவி அப்பவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து எல்லார் வீட்டுக்கும் டிவி இருக்குது, இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் சினிமா படங்களும் சில வீட்டில் ஓடுது. ஆனால் எனக்கு சண்டே ஸ்கூலில் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, அது எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஞாபகத்துக்கு வருகிறது. சீனியும் மாவையும் கலந்துட்டு சீனை தனியாக மாவை தனியாக நீங்கள் எடுத்துருவீங்களா? சிலர் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் எடுத்துருவோம், நன்மையை மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இது பண்ணிடுவோம் சீனியை தனியாக. ஆனால் நீங்கள் சீனியை தனியாக பிரித்து மாவை தனியாக பிரிச்சிருந்தீங்கனாலும் இந்த சீனியில் இருக்கிற எசன்ஸ் எதில் இறங்கியிருக்கும்னா மாவில் இறங்கியிருக்கும். ஒருவேளை பெரிய பெரிய சீனியாக போட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட நீங்கள் திருப்பி அந்த வெறுமையாக இருந்த அந்த மாவு திருப்பி சாப்பிட்டிங்கன்னா அது இனிப்பாக இருக்கும், ஏன்னா அதுக்குள்ளே அந்த எசன்ஸ் வந்துடும். அதே போல் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தவறான தேவையில்லாத காரியங்கள் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறது இருக்குது, உன்னை அழிச்சிருவேன்னு சொல்லி ஃபுல்லும் அந்த அழிவை குறித்தே என்ன செய்யுது, அடுத்தவங்களை பழி வாங்குதல், அதே போல் ஆபாசமான காரியங்கள், ஒருத்தர் வந்து இன்னொரு மனைவியை கூட்டு போகிறது, இன்னொருத்தர் இதை இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு இதாக காமிப்பது. அதே போல் இம்மாரல் லைஃப் அதில் வந்து நிறைய காண்பிக்கப்படுகிறது. நம்ம எதை ரொம்ப பார்க்குறோமோ அது வந்து என்னென்னா நம்ம இதயத்தில் பதிஞ்சிருது. ஹார்ட் டிஸ்க் மாதிரி நம்ம ஹார்ட்டு நம்ம பிரெயினில் அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க், இந்த ஹார்ட் டிஸ்கில் பதிஞ்சு வச்சது என்ன செய்ய முடியாதுன்னா நீங்கள் டெலிட் பண்ணலாம், ஆனால் பண்ணாலும் உள்ளே வந்து அது ஸ்டோர் ஆகிருக்கும். எப்படி தெரியுமா? நீங்கள் ரிக்கவரி போட்டிங்கன்னா திருப்பி எடுத்துடலாம், ரிக்கவரியை போட்டிங்கன்னா திருப்பி எரேஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் லேப்டாப்பில் மற்ற இதில் எதில் அவங்க டெலிட் பண்ணாங்கனாலும் திருப்பி காவல்துறையினர் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா ரிக்கவரி போட்டு எடுத்துருவாங்க. அதே போல் உங்களுக்குள்ளே ஒருவேளை சினிமாவாக இருக்கட்டும், வேண்டாத அவலட்சணமான அல்லது ஆபாசமான காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கான் டெலிட். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இல்லை நான் அந்த டைம் மட்டும் தானே பார்க்கேன் திருப்பி மறந்துடுறேன் அப்படின்னு, இல்லை இல்லை யூ கான் டெலிட். அது என்ன செய்யணும்னா ரிக்கவரி, திருப்பி எப்படியும் நீங்கள் திருப்பி ஏதாவது ஒரு இடத்துல தனிமையாக இருக்கப்போ நினச்சிங்கன்னா அது என்ன செய்யும், அதாவது நம்ம சரீரத்தில் என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னா அந்த கண் வந்து ஒரு கேமரா மாதிரி, கேமரா இருக்கிற லென்ஸ் எப்படி பதியுதோ அதே போல் இந்த கண் பதியுது. நம்ம இதே வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி, அது என்ன செய்யுதுன்னா அது உள்ளே என்ன செய்யுதுனா அது ரிசீவ் பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்கி. அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒன்றிலையும் கவனமாக இருக்கணும், எதை ரெக்கார்ட் பண்ணுறோங்கிறதுலையும் என்ன செய்யணும், கட்டாயம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு அது ஸ்டோர் ஆகாதுன்னா கட்டாயம் ஸ்டோர் ஆகும், அதனால அதில் என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும். அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, யூடியூப் வீடியோஸ் யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் ஏற்றி தானே விடுறீங்க அப்படின்னா தரமான சரியான காரியங்களை நாம் பார்ப்பது தவறில்லை. இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்லேயே அல்லது நம்ம சேனல்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், அதே போல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகள், இன்றைக்கி ஒருவேளை சயின்டிஃபிக் காரியங்கள், ஒருவேளை இன்றைக்கு நடக்கின்ற தரவுகள் ஒவ்வொன்றையும் இன்றைக்கி நமக்கு இன்டர்நெட் என்ன செய்யுதுன்னா தந்துகிட்ருக்கு. நமக்கு வந்து இன்றைக்கி நடக்க நியூஸ் அடுத்த செகண்டே என்ன செய்யுதுன்னா நமக்கு தெரியுது. அப்போ அந்த தரவுகள் நம்ம அப்டேட் ஆகிறதுக்கும் அது என்ன செய்யுதுன்னா உதவியாக இருக்குது. இல்லை இல்லை நான் அதையே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அப்டேட்டே ஆக மாட்டோம், நம்ம என்ன செய்வோம்னா அந்த காலத்தில் உள்ளவங்க மாதிரியே இருப்போம். ஆனால் அப்படி இல்லை, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும். நம்ம வேதாகமத்தில் தானியேலை பார்த்தோன்னா ஆல்வேஸ் ஹி வாஸ் அப்டேட்டிங் ஹிம் செல்ஃப். அவர் வந்து அந்த பாபிலோனில் படிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் வந்து ஊரில் படித்தது மட்டும் இல்லை, பாபிலோனில் படிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் அங்கே இருக்கிற பாஷையை படிச்சுக்கிட்டுறாரு, அங்கே இருக்க ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்கிறாருன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் என்ன நடக்க என்ன புதிய காரியங்களை அவர் கற்றுக்கிட்டே இருக்கார். அதே போல் நாம் கற்றுக்கொள்வதற்கு இது அவசியமாக இருந்துச்சுன்னா அதை பார்க்கலாம், ஆனால் அது சினிமாவாகவோ மற்றதாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. அதை பார்ப்பது அல்லது யூடியூப்லேயுமே வேண்டாத காரியங்கள் இருக்குது. சிலர் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, சிலர் பிராங்க் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க, இந்த பிராங்க் அடுத்தவங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி அடுத்தவங்க அழுறதை பார்த்து சிரிக்கிறது, அடுத்தவங்களை ஏமாத்துறது, இதை சிலர் பார்த்து இதே பொழுதுபோக்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் ஜோக்னா நாளைக்கு இவங்க ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க, பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படிப்பட்ட தரப்புனா ஏமாற்றுறதுக்கு இந்த யூடியூப் சொல்லிக் கொடுக்கு. அதில் வந்து நம்ம கால் சிக்கிக்கொள்ளக்கூடாது, கண்ணியில் கால் சிக்காம நீங்கள் பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ வெப், அது சிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் பரிசுத்த வேதத்தின் மீதும் நீங்கள் எல்லாத்துலேயும் பாதுகாப்பாக நினச்சிங்க இருங்க. அடுத்தது கேட்டிருக்காங்க கிறிஸ்டியன் சினிமா பார்க்கலாமா, அதுலேயே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க கிறிஸ்டியன் சினிமா, அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றதாக இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது ஒருவேளை சினிமாவில் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கவங்களுக்கும் அதை பார்ப்பதற்காக அது எடுக்கப்பட்டது. ஒருவேளை சொல்ல போனோம்னா நீங்கள் பார்க்காட்டாலும் பிரச்சனை இல்லை, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் அதை. சரியா, ஏன் பார்க்கணும்னா ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும். கருணாமூர்த்தின்னு ஒரு மூவி இருக்குது, ஜீசஸ்னு ஒரு மூவி இருக்குது, கர்மம் என்று சொல்லி அருமையான ஏசனா ஃபாதரை பற்றி சொல்லியிருக்கு, அதே போல் நிறைய நல்ல மூவிஸ் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறதாக
அல்லது கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது, அல்லது இட் ப்ரொமோட்ஸ், அது வந்து பரிசுத்தத்தை என்ன செய்யுதுன்னா ப்ரொமோட் பண்ணுது. இங்கே என்ன இவங்களோட க்வெஸ்சன் என்னென்னா, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கும் போது அன்வான்ட் வீடியோஸ் வருது, அதை வந்து தெரியாமல் அப்படி பார்க்கணும்னு தோணுது, அப்போ அந்த டெம்டேஷன்லேருந்து எப்படி வர்றதுன்னு கேட்காங்க. நம்ம இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்ல நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கடைக்கு போனால் அந்த கடையில் வந்து எல்லாம் இருக்குது. நான் இப்போ சூப்பர் மார்க்கெட் நீங்கள் போங்களேன், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எலி விஷம் இருக்குது. ஓ, கரப்பாம்பூச்சியை கொள்றதுக்குன்னு சொல்லி அந்த ஷாப்பிஸ் என்ன செய்து இருக்குது. அதே போல் நம்ம சாப்பிட்ற லேஸ் இருக்குது, நம்ம குடிக்கின்ற ட்ரிங்க்ஸ் இருக்குது, சரியா, நல்ல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் அதை மட்டும் தான் எடுக்கணுமா, இதை நான் எடுத்து நான் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அது ஆபத்தாக முடிஞ்சிடும், ஆபத்தாக முடிஞ்சிடும். ஃபினாயிலும் அதே கடையில் தான் இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் எதை எதற்கு பயன்படுத்தணுங்கிறது இருக்குது, நமக்கு அது தேவையில்லாதது. நம்ம உட்கொள்கிறதுக்கு சரீரத்திற்கு எது தேவை, அதை நம்ம இனிச்சுன்னு உட்கொள்ளணும். உங்களுக்கே தெரியும் எது தீமைன்னு சொல்லி, அந்த தீமையானதை தொடாதீர்கள், தீமையானதை தொடாதீர்கள். சர்ப்பம் குட்டுன்னு தெரியும், நான் இல்லை நான் பாம்புட்ட கையை கொண்டு போவேன், அது குத்துதா இல்லையான்னு பார்ப்பேன், இப்படி எடுத்து எடுத்து விளையாடுவேன், நான் டப்புன்னு நெஞ்சிரும் போட்டுரும். யூடியூபும் மற்றதும் அதே மாதிரி தான், உள்ளே வந்து பிளிங்க் பிளிங்க்னு உள்ளோம். நீங்கள் வந்து நல்ல ஒரு எஜுகேஷனல் இதை பார்க்கும் பொழுதே, அல்லது நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கப்பே திடீர்னு ஒரு விளம்பரம் வரும், வேண்டாதது வரும், அதை உள்ளே உள்ளே போகக்கூடாது. உள்ளே போயிட்டீங்கன்னா அது ஆபத்தாக நினைச்சிரும், முடிஞ்சிரும். ஏவாள் வந்து என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறார் முதலே நீ இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு. ஆனால் இவன் என்ன செய்கிறானோ, மெனக்கட்டிவாக போனால் மரம் இவாட்ட வரல, இந்த ஏவாள்கிட்ட மரம் வரவில்லை, இவள் மரத்தினத்தில் சென்றதுனால தான் சர்ப்பம் வஞ்சித்தது. நீ அதுக்கிட்ட போகாத, நீ போனால் அது ஒன்று என்ன செஞ்சிடும், வஞ்சிச்சிடும். ஸ்பாட்டில் டெசிஷன் எடுக்கணும், அதாவது நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்க, உங்களை பாதுகாத்து கொடுங்க, சரியா. ஒருவேளை நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், அது நம்ம ஆளுகை செய், அதை நம்ம ஆளுகை செய்யணும் மொழிய, அது நம்மை ஆளுகை செய்து விடக்கூடாது, அது நம்மை வஞ்சித்து விடக்கூடாது. அதனால் இதில் கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். சரி, இன்றைக்கி அருமையான கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கணும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்தத்தை குறித்து, நம்முடைய நடக்க எப்படி இருக்கணும் என்பதை குறித்தெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக நம்மை ஆளுகிறவர்களாக அவர் உருவாக்கியிருக்கிறார். பிற காரியங்கள் நம்மை வஞ்சித்து விடாதபடிக்கு சர்ப்பங்களின் தேள்களை நீ மிதிப்பாய் என்ற வசனத்தின்படி, யூடியூப்லையாக இருக்கட்டும் மற்ற காரியங்களாக இருக்கட்டும், சர்ப்பத்தை போல தேலை போல நிறைய காரியங்கள் நம்மை நோக்கி வரலாம், ஆனால் அதை மிதித்து கொண்டுடணும், அது நம்ம மேலே ஏற விட்டுறக்கூடாது. அது நம்ம மேலே ஏறிட்டுனா நம்மை வஞ்சித்து விடும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்தவங்க, நீங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எல்லாமல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லியிருக்கீங்க, எங்கள் சரீரத்தை நாங்கள் ஆலயமாக, அப்பா நாங்கள் பாதுகாக்க அனுகிரகம் செய்யுங்க. மற்பாண்டங்களாகிய எங்களுக்குள்ள உடைய ரகசியத்தை அப்பா, நாங்கள் எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கும்படியாக நீங்கள் எங்களை வைத்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே கிருபியாக இறங்கி எங்களுடைய வாலிப பிராயத்தில் எங்களுடைய ஒவ்வொரு பிராயங்களையும் எங்களுடைய பரிசுத்தத்தை எங்களுடைய நடையை காத்துக்கொள்ள அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாய் என்ற வசனத்தின்படி இந்த உலகத்தில் நாங்கள் வைத்திருக்கிற மொபைல் ஃபோனில் மற்ற காரியங்களில் கேட்ஜெட்ஸில் சர்ப்பங்கள் தேலை போன்ற நிறைய காரியங்கள் வரலாம், அவைகளை நாங்கள் மிதித்து அவைகள் எங்கள் மீது வராதபடிக்கு, அவைகளை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அப்பா, நாங்கள் அவைகளை ஆளுகை செய்ய நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. எங்களை ஆள நீங்கள் இந்த உலகத்தில் படைச்சிங்க. இந்த காரியங்களும் அப்பா எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் அவைகளை மேற்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாள் நம்முடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இதை பார்த்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமத்தினால உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்பதாவே, ஆமென். வாலிப தம்பி தங்கிமாரே, பெரியவர்களே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்டர்நெட்டில் வருகின்ற காரியங்களாக இருக்கட்டும், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்வார், உதவி செய்வார். எல்லாம் இன்னொருத்தர சொல்லுவோமா, சர்ப்பங்களையும் தேள்களையும் நான் மிதிப்பேன், வெற்றி சிறக்க ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இந்த நாள் நீ கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிச்சை எல்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்களே, புதிய நம்பிக்கையோடு நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்களே. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய நம்பிக்கை அசையாதபடிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாமல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நம்பிக்கை எங்களை விட்கப்படுத்தாதபடிக்கு நான் நம்பினது அவராலே வரும் என்ற வசனத்தின்படி நாங்கள் நம்பியிருக்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்விலே நடைபெற அனுகிரகம் செய்யுங்க. இந்த நாள் நீங்கள் கூட உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்த,
அப்பா உமை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம், எங்கள் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறோம், அதனால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த நாள் நீ கூட நீரே கிருபியாக இறங்கி அப்பா வாலிப தம்பி தங்கைமார்க்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுத்து, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, புதிய உங்களுடைய வார்த்தையினால் உங்களுடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு பரம்பிதாவே, ஆமேன். அருமையான தம்பி தங்கைமாரே, இந்த நாளிலும் கூட நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்கின்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்தில் சில காரியங்கள் வாலிபர்களை அசைத்து விடுகிறது. எது அசைத்து விடுகிறது? இன்டர்நெட் அசைத்து விடுகிறது, ஃபேஸ்புக் அசைத்து விடுகிறது, வாட்ஸ்அப் அசைத்து விடுகிறது, மொபைல் ஃபோன் அசைத்து விடுகிறது, அல்லது டெலிவிஷன் சிலரை அசைத்து விடுகிறது, சில கேம்ஸ் இன்ஸ்டாகிராம் சிலரை அசைத்து விடுகிறது, சிலரை சில மொபைல் ஃபோனில் இருக்கின்ற கேம்ஸ் என்ன செஞ்சதுன்னா அசைத்து விடுகிறது. விசுவாச வாழ்விலிருந்து பரிசுத்த வாழ்விலே அங்கே அசைத்து விடுகிறது. நான் நம்பிக்கையோடு இருப்பேன், நான் விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறவர்களை இது அசைத்து விடுகிறது. ஆனால் சங்கீதக்காரன் அருமையாக சொல்கிறார், சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், நாம் அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த வாலிப பிராயத்தில் நம்ம அசையாமல் இருக்கணும்னா எதில் நம்பிக்கையாக இருக்கணும், எதில் உறுதியாக இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதிலே உறுதியாக நிற்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலே நம்ம நின்னோம் அப்படின்னா நாம் அசைக்கப்படுவதில்லை. சில வேளைகளில் சில மனிதர்களுடைய வார்த்தையின் மீது, சில வேளைகளில் சில காரியங்கள் மீது நம்ம நின்றுதோம், அது என்ன செஞ்சிருதுன்னா அசைந்து விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நிற்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அது எப்படி? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொன்ன ஒரு ஓமையிலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயு 7:24 27 வரைக்கும் நாம் திருப்பி வைத்து கொண்டோம் என்றால் அதில் இயேசு கிறிஸ்துவ ஒரு ஓமையை சொல்கிறார். எதை சொல்கிறார் தெரியுமா? கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டினவன், மணலின் மீது தன் வீட்டை கட்டினவன். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? அவர் கற்பாறையின் மேலே கட்டியிருக்கிறாரு, ஒரு மணல் மேலே கட்டியிருக்கிறார், அவ்வளோதானே என்று நினைக்கலாம். நன்றாக நாம் கவனிக்க வேண்டும், கற்பாறையின் மீது கட்டினவர்களும் மணல் மீது கட்டினவர்களும் ஒரே போன்ற சரிசமமான மனிதர்கள்தான். அதே போல் ஒரே மாதிரியான மெட்டீரியலில் தான் கற்பாறையின் மீதும் கட்டப்பட்டது, மணலின் மீதும் கட்டப்பட்டது. இதில் எங்கும் வேறுபாடு இல்லை. அப்போ எதில் வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பாறையின் மீது வீட்டை கட்டினவன் அவன் வந்து என்ன செய்கிறான்னா, அங்கே ஃபவுண்டேஷன் இருந்தது, கற்பாறை அவர்களுக்கு ஃபவுண்டேஷனாக இருந்தது. அந்த கற்பாறை எதுவாக இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. நாம் அந்த வேத வசனத்திலே பார்த்தோன்னா கற்பாறையை கட்டினவனை குறித்து அங்கே அருமையாக சொல்லியிருக்கு. கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினவனை அங்கே அழகாக சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு 7:24, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை தான் கற்பாறையின் மேலே கட்டினவனாக ஆண்டவர் சொல்கிறார். தன் வீட்டை கட்டினவன் எது மேலே கட்டினான்னா ஃபவுண்டேஷனாக இந்த கற்பாறை அவன் வைக்கிறான். ஆனால் மணலின் மீது தன் வீட்டை கட்டியவனை குறித்து சொல்லியிருக்கு. மத்தேயு 7:26, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன். அதாவது கற்பாறையின் மேலே கட்டினவன் ஆண்டவருடைய வார்த்தை மேலே அவன் கட்டியிருக்கிறான். இந்த மணல் மேலே கட்டினவன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கலை. அப்போ அந்த இடத்துல அவனுக்கு கற்பாறையோ அந்த ஃபவுண்டேஷனோ இல்லை. அவன் நேரடியாக அவன் வந்து வெளிப்புறமாக இருக்கின்ற கட்டடத்தை மாத்திரம் அவன் என்ன செய்கிறான், கற்ற. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே ஃபவுண்டேஷனாக இருக்கவில்லை. அதை தான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்கு. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவனோ மணலின் மீது தன் வீட்டை கட்டுகிறவனாக அவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, ஃபவுண்டேஷன் எப்பொழுதுமே வெளியிலே தெரிவதில்லை. இதே போல தான் நமக்குள்ளே இருக்கின்ற கேரக்டர் அல்லது நமக்குள்ளே இருக்கின்ற குணாதிசயங்கள் வெளியிலே தெரிவதில்லை. இன்னைக்கு வாலிப தம்பி தங்கைமார் எதை பார்த்து மயங்கி போகிறார்கள் தெரியுமா? வெளியிலே இருக்கின்ற அழகை பார்த்து தான் அவர்கள் மயங்கி போகிறார்கள். கண்ணாடி முன்னால் நின்று அழகாக முடியை இழுத்து, கண்ணாடி முன்னால் இருந்து அழகாக லிப்ஸ்டிக் போட்டு, கண்ணாடி முன்னால் இருந்து நன்றாக பவுடரை போட்டு, கண்ணாடி முன்னால் நின்று நன்றாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு வருகிறவர்கள் பார்த்த உடனே, ஏப்பா என்ன அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் உள்ளான அழகை நாம் பார்ப்பதில்லை. அந்த உள்ளான அழகு எதில் வருதுன்னா ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்குகிறது. எனவே கேரக்டர் இட் மேட்டர்ஸ். எப்பொழுதுமே வாலிப பிராயத்தில் வெளிப்புறமான அலங்காரம் மாத்திரமல்ல, உட்புறமான அலங்காரமும் ரொம்ப முக்கியமானது. சில தம்பி தங்கைமாரை நான் பார்த்துருக்கிறேன், புதிதாக திருமணமானவங்க சிலர் வந்து பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஆனால் வெளியில் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லி இப்படி இது பண்ணி திருமணம் முடிச்சிட்டேன், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டப்படுத்துது, இது முதலே எனக்கு தெரியாது, இதே முதலே தெரிஞ்சிருந்தா
என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் உண்டு. வாலிப தம்பி தங்கையே, இன்றைக்கு வெளிப்புறமான மேலே கட்டிருக்கின்ற கட்டிடத்தை மாத்தும் பார்க்காதீங்க, ஃபவுண்டேஷனை பாருங்க. உட்புறமான அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஃபவுண்டேஷனை எது ரொம்ப உருவாக்குகிறதுனா, ஒரு வாலிப தம்பிக்குள்ளேயோ ஒரு தங்கைக்குள்ளேயோ அந்த ஃபவுண்டேஷன், அந்த கேரக்டர் எதனாலே வருகிறதுனா, வேத வசனம் என்ன செய்யுதுனா அவர்களை புடமிடுகிறது, அவர்களை உருவாக்குகிறது. எனவே உட்புறமான அலங்காரம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு வாலிப தம்பி தங்கையே, நீ வெளியில் ரொம்ப அழகாக இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே ஆண்டவர் மேலே உன் கேரக்டரை நீ கட்டியிருக்கிறியா? மணலின் மீது கட்டியிருக்கிறியா? ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் கட்டினீங்கன்னா உங்கள் உள்ள அது ஃபவுண்டேஷன், அது வந்து பலமாக இருக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே உங்கள் கேரக்டர் வந்து எப்படிப்பட்டதுனா ஸ்ட்ராங்காக நிற்கும். இங்கே மணலின் மீது கட்டினவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேரக்டர் ஸ்ட்ராங்காக நிற்கதில்லை. வெளியில் ரொம்ப நல்லவங்க போல் அன்பாக இருப்பது போல் சிரிப்பாங்க, ஆனால் அங்கே உள்ளே என்னென்னா அவங்க வீழ்ந்து போவார்கள், அவங்க விழுந்து போயிடுவாங்க. சின்ன பிரச்சனை வந்து விழுந்துருவாங்க. அதனால தான் அதில் சொல்லியிருக்கு, பெரு வெள்ளம் வந்தது. பெரு வெள்ளம் வரப்போ இந்த பாறையின் மேலே கட்டின வீடு அது நிலைத்து நின்றது, ஆனால் மண் மேலே கட்டின வீடு அது விழுந்து போனது. இன்றைக்கி பிரச்சனைகள் மத்தியிலே நம்ம பிள்ளைங்க அவங்க நிற்க முடியுதா? இன்றைக்கு பிரச்சனைகள் மத்தியிலே வாலிப தம்பி தங்கையே, உன்னால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடிகிறதா? இன்றைக்கு பிரச்சனையின் மத்தியிலே உன்னுடைய அன்பை வெளிக்காட்ட முடிகிறதா? இன்றைக்கி பிரச்சனையின் மத்தியிலே ஒருவேளை இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் அது கிடைக்கல, இது கிடைக்கலனாலும் மனரம்யமாக நீ இருக்க முடியுதா? அல்லது நிம்மதியை இழந்து காணப்படுகிறாயா? சோர்ந்து போகிறாயா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் நில்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் தியானிங்க. அது மேலே உங்கள் கேரக்டர் கட்டப்படட்டும். இந்த உலக பிரகாரமான காரியங்களை உங்கள் கேரக்டர் கட்டப்பட்டுச்சுன்னா அது விழுந்து போகும். உலகத்தில் இருக்கின்ற அந்த வெள்ளம் வந்த பொழுது அந்த மண் மேலே கட்டியிருந்த வீடு விழுந்துட்டான், ஆனால் பாறை மேலே கட்டியிருந்த வீடு நின்றது. இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே, உன் கேரக்டர் ஆண்டவர் மேலே நீ என்ன செய்ய கெட்டு, உனக்குள்ளே ஆண்டவர் அந்த ஃபவுண்டேஷனை போடும்படியாக நீ விட்டு கொடு. இன்றைக்கு ஒரு வேளை உங்களுக்குள்ளே அப்படி கேரக்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே எனக்குள்ளே இந்த கேரக்டர் எழுப்பித்தாங்க அப்படின்னு கேளுங்க. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான வாலிப தம்பி சாட்சியை பகிர்ந்துக்கிட்டார். அவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்து பெங்களூரில் இருக்கின்ற விப்ரோ என்கின்ற கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ வைத்திருந்தாங்களாம். அங்கே இருக்கிறதுல அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட நிறைய பேர் போயிருந்தாங்க. அந்த தம்பியை பார்த்திங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ரொம்ப கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. வீட்டில் ரூம்லேருந்து வெளியில் வந்தால் ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும், லைட் ஆஃப் பண்ணும். அதே போல் கீழே ஏதாவது விழுந்து கிடந்தால் எடுத்து குப்பையில் கரெக்டாக போடணும். எந்தெந்த பொருளை எங்கே வைக்கணுமோ அதெல்லாம் இது பண்ணணும். அப்பா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பா அம்மா இப்படி இது பண்ணுறாங்களே. அதே போல் பிறருக்காக பரிந்து பேசுவது, அன்பு பாராட்டுவது, இதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க பைபிளை தினமும் வாசிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவன் தினமும் பைபிள் அவன் வாசிக்கிறவனாக இருந்தான். ஒரு நாள் இந்த விப்ரோ கம்பெனியில் எல்லோரும் கூப்பிட்டுருந்தாங்க, எல்லாம் டிப்டாப்பாக வந்திருந்தாங்க. இவனும் போயிருந்தான். மற்றவங்களாம் பார்த்தா கோட் ஷூட் போட்டெலாம் ரொம்ப அவங்க கம்பீரமாக இருந்தாங்க. இவன் கொஞ்சம் நீட்டான செஞ்சுருந்தானா போயிருந்தான். ஆனால் போகும் பொழுது வெளியில் அவன் வேகமாக இன்டர்வியூக்கு டைம் ஆகும்பொழுது அவன் உள்ளே போங்கன்னு சொன்னாங்க. போகும் பொழுது எல்லோரும் வேக வேகமாக அந்த இன்டர்வியூ நடக்கின்ற ஹாலை பார்த்து போனாங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு நல்லியில் தண்ணி திறந்துருந்துச்சு, அது கீழே போய்கிட்டே இருந்துச்சு, கீழே அது பாட்டு போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் அதை கண்டுகிட்டு போனாங்க. இவன் பார்த்தான், ஐயோ தண்ணி வேஸ்ட் ஆகுது. அவன் போய் என்ன செஞ்சான்னா அந்த நல்லியை போட்டுனான். கூட்டிகிட்ட அப்புறம் இவன் வேகமாக போனான். போகும் பொழுது அங்கே ஃபேன் நிறைய சும்மா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த போகின்ற வழியில் இருக்கின்ற அந்த ஹாலில் இருக்கிற ஃபேன்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இவன் போனான், அந்த ஃபேன் ஸ்விட்செல்லாம் அவன் அணைச்சான். மற்றவங்க எல்லாரும் அதை கண்டுக்கிடல. அவங்களுக்கு இன்டர்வியூ தான் முக்கியமாக இருந்துச்சு. அவங்க வேகமாக போனாங்க. இவங்க போய் இப்போ என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, அந்த அவங்களுக்கு காஃபியும் அங்கே ஸ்நாக்ஸும் கொடுக்கப்பட்டது. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ ஒவ்வொருத்தர் அந்த கம்பெனியில் இருக்கவங்களை பற்றி சிலர் குறை சொன்னாங்க. ஆனால் இந்த தம்பி இல்லை இல்லை அப்படி குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் மற்றவங்ககிட்ட சிலர் சொல்லும்பொழுது, அப்படியா, ஏ அப்படியா நடக்கு இந்த கம்பெனியில், ஓ அப்படிலாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதை கேட்கிறவர்களாகவும் சில நேரம் அதுக்கே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களும் புறம் புரிகிறவர்களாகவும் சிலர் மாறி போனார்கள். சிலர் அதை கேட்டு அப்படியா அப்படியான்னு கேட்டாங்க. ஆனால் இவன் சொன்னான், இல்லை இல்லை இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கோம், அப்படி தப்பாக பேசாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான். அடுத்தது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தா கீழே நிறைய பேப்பர்ஸ் கிடந்துச்சு, சில குப்பைகள் அங்கே கிடந்துச்சு. இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஐயோ இங்கே எல்லோரும் நிற்கிற இடத்துல எப்படி இருக்கேன்னு சொல்லி அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டான். இப்போ இன்டர்வியூ ஹால் பக்கத்தில் எல்லோரும் வர சொல்லிட்டாங்க. இன்டர்வியூக்கு நேரம் வந்தது. எல்லோரும் அந்த ஹால் பக்கத்தில் போய் உட்காந்தாங்க. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டாங்க. ஒவ்வொருடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்தது. நடந்து முடிஞ்சிட்டப்புறம் சொன்னாங்க, எல்லோரும் இந்த குறிப்பிட்ட ஆடிட்டோரியத்துக்கு வாங்க, அங்கே வைத்து யார் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அங்கே சொல்லப்படும் என்று சொல்லிட்டாங்க. அங்கே ஒவ்வொருடைய பெயராக அந்த ஹாலில் வச்சு அந்த இன்டர்வியூ முடிஞ்சிட்டப்புறம் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டீம் லீடராக நாங்கள் ஒருத்தரை சொல்ல போகிறோம்னு சொன்னாங்க. இந்த தம்பி பேர் வந்து கடைசி வரைக்கும் வரவே இல்லை. கடைசியில் சொன்னாங்க, டீம் லீடர் யார் அப்படின்னா,
அந்த குறிப்பிட்ட தம்பியை சொன்னாங்க. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. என்ன விளக்கம் அப்படின்னா, அவன் எதையுமே வேஸ்ட்டாக போக விடலை. ஹிஸ் கேரக்டர், அவன் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா, யாரையும் புறங்குறி பேசலை. அவன் வரும்பொழுது சுற்றி என்ன நடக்குங்கிறத பார்த்தான். மற்ற நீங்கள் யாருமே கவனிக்கலை, உங்களுக்கு வேலை மட்டும்தான் முக்கியமாக இருந்துச்சு, ஆனால் சுற்றி இருக்கிறத அவன் கவனிச்சுக்கிட்டே வந்தான். அதே போல் முதல்ல உள்ள நுழையும் பொழுது தண்ணீர் கீழே வீணாக போயிட்டு இருந்துச்சு. அவன் வந்து தண்ணீர் ஒருவேளை அவனுக்குரியது இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சி அதை அவன் பூட்டினான். இதே போல் சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய தேவை என்ன, அவங்களுக்கு எது நன்மை என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால தான் அவனை என்ன செய்கிறான்னா, மேனேஜராக, டீம் லீடராக, மேனேஜராக போடுறோம், மீதி எல்லாம் அவங்களுக்கு கீழேருந்து நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தம்பி சொன்னான், ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது, வேத வசனத்தில் சின்ன வயசுலேருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டேன், அது எனக்கு கேரக்டர் பில்டு பண்ணிச்சுன்னு சொன்னான். கற்பாறையின் மேல் கட்டினவன் அவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் அவனுடைய வீடு இடிந்து போகாது. வாலிப தம்பி தங்கையே, ஒருவேளை இன்றைக்கு சில காரியங்கள் உங்களுக்கு வேத வசனத்தை அங்கே சொல்லித்தராங்களா, அதை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கேரக்டர் அது மேலே பில்டு பண்ணுங்கள், உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை மணலின் மீது வீட்டை கட்டினவன் போல் நீங்கள் இருந்துராதிங்க. இந்த உலக பிரகாரமானவர்கள் இந்த உலக போராட்டம் வரும்பொழுது வீழ்ந்து போவார்கள், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவையே பாறையாக வைத்து அங்கே வேத வசனத்தை நீங்கள் ஃபவுண்டேஷனாக வச்சு அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் உறுதியாக நிற்க அது உதவி செய்யும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது உங்கள் வாழ்வை கட்டுங்கள், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. வலது கருத்தர் தீர்த்தத்தில் வச்சு சொல்லுவோமா, நான் என் வாழ்வை கிறிஸ்துவின் மீது, கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது நான் கட்டுகிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. வாலிப தம்பி தங்கையே, நீ அசைக்கப்படுவதில்லை, கவலைப்படாதீங்க. ஒருவேளை இந்த லீவ் நாட்களில் நீங்கள் வீட்டில் இருக்கலாம், அல்லது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம், இன்டர்வியூக்கு நீங்கள் போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நீங்கள் விசுவாசம் வைத்து அது மேலே உங்கள் கேரக்டரை கட்டுங்க, உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக அமையும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா. பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டினவனை நீங்கள் புத்தியுள்ளவன் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு எங்கள் வாலிப தம்பி தங்கைமாரை எங்களை புத்தியுள்ள தம்பி தங்கைமாராக நீங்கள் மாற்றுகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு உண்மையிலே நிலைத்திருக்க அனுகிரகம் செய்யுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் எப்பொழுதும் என் வலது பாரசத்தில் இருக்கப்படினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை என்றைக்கும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அசைக்கப்படாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் போகின்ற இன்டர்வியூஸில், உங்களுடைய பிள்ளைகள் எழுதுகின்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில், உங்களுடைய பிள்ளைகள் சமுதாயத்தில், திருச்சபையில், குடும்பத்தில் அவங்க கேரக்டர் பில்டு பண்ணட்டும். அப்பா, உம்மீது உங்களுடைய வசனத்தின் மீது அவங்க கட்டுகின்ற அந்த கேரக்டர்ஸ் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்த நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. ஒருவேளை நான் இதுவரைக்கும் நான் மணல் மேலே தானே என் வீட்டை கட்டியிருக்கேன், என் கேரக்டர் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறவங்க, அப்போ இப்பொழுதே அவங்க ஃபவுண்டேஷனாக உங்களுடைய வார்த்தையை உண்மை வைக்க நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. உங்களுடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம், எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அசைக்கப்படாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரம்பிதாவே, ஆமேன். வாலிப தம்பி தங்கைமாரே, நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் மீது, கர்த்தருடைய வார்த்தையின் மீது உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. காட் பிளஸ் யூ.